தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே நம்மோடு கூட யார் வந்தார்களோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து கூட வந்து நம்மை நடத்தி ஆச்சரியமாய் இந்த புதிய நாளை புதிய மாதத்தை காண வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளில் ஒரு நல்ல வாக்குத்தத்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஏசாயா 51:22 இப்படி சொல்லுகிறது, நான் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். அதாவது தத்தளிப்பை உண்டாக்குகிற ஒரு பாத்திரம் உங்கள் கைகளிலே இருக்கிறதா? இங்கே பாத்திரம் என்றால் என்ன அர்த்தம்? எந்த காரணத்தினால உங்களுக்கு ஒரு தத்தளிப்பு வந்ததோ அதைத்தான் பாத்திரம் என்று சொல்லுகிறது. ஒருவேளை வியாதி நிமித்தம் ஒரு தத்தளிப்பு உங்களுக்கு வந்திருக்கலாம், கடன் பிரச்சனை நிமித்தம் ஒரு தத்தளிப்பு உங்களுக்கு வந்திருக்கலாம், அல்லது மற்றவர்கள் உங்களை கேவலமாய் பேசின காரியம், அல்லது சில நாட்களிலே சில சூழ்நிலைகளிலே நீங்கள் தலை குனிந்து நின்ற காரியத்து நிமித்தம் ஒரு தத்தளிப்பு உங்களுக்கு வந்திருக்கலாம், அல்லது எதையாவது இழந்து போனதுனாலே உங்களுக்கு ஒரு தத்தளிப்பு வந்திருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதுனாலே ஒரு தத்தளிப்பு வந்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நெருக்கத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு தத்தளிப்பு வந்திருக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் எல்லாம் நடக்கிறது. இது நிமித்தம் அந்த ஜனங்கள் எவ்வளவு தத்தளித்து கொண்டு ஆகாரம் கிடைக்காமல், தண்ணீர் கிடைக்காமல், நிம்மதியாய் வாழ முடியாமல், இந்த யுத்தங்களின் நிமித்தம் பல பேர் தத்தளித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எந்த காரணத்தினால நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த காரணத்தை தான் பாத்திரம் என்று இங்கு சொல்லுகிறது. ஸோ தத்தளிப்பின் பாத்திரம் அப்படின்னா தத்தளிப்பை உண்டாக்குகிற அல்லது தத்தளிப்புக்கு காரணமான பாத்திரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த காரணத்தினால இன்றைக்கு நீங்கள் தத்தளித்து போயிருக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தத்தளிப்பின் பாத்திரத்தை, தத்தளிப்பை உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களை விட்டு, உங்கள் கைகளை விட்டு நான் நீக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இதற்கு உதாரணமாக ஒரு மனிதனை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் பைபிளில், யோனா. இந்த யோனாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு தத்தளிப்பை குறித்து இந்த வசனத்துக்கு ஆதாரமாக நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். உங்களுக்கு தெரியும், நினிவே பட்டணத்திற்கு யோனாவை ஆண்டவர் போய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொன்னார். அவனோ அவன் பயந்து போய், அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி கப்பல் ஏறி தர்சீஸ் என்கிற ஒரு பட்டணத்துக்கு போகிறதாய் பார்க்கிறோம். அப்படி அவன் கடல் வழியாய் போய்கொண்டிருக்கும் பொழுது தேவ சித்தம் இல்லாமல் அவன் போனபடினாலே அங்கே கடல் கொந்தளிப்பு ஏற்படுகிறது, கப்பல் எல்லாம் மூழ்குவது போல ஆட ஆரம்பிக்கிறது. உடனே இதுக்கு காரணம் யோனாதான் என்று கண்டுபிடிக்கப்பட்டு கடைசியில் யோனாவை தூக்கி கடல்லே வீசுகிறார்கள். அதற்கு பிறகு கடல் கொந்தளிப்பு அடங்குகிறது, அந்த கப்பல் பிரயாணம் அது போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது என்ன பிரச்சனை அப்படின்னா, யோனா கடலுக்குள் தூக்கி வீசப்பட்டான். அதற்கு பிறகு ஒரு மீனை கத்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் யோனாவை விழுங்கினது. 3 நாட்கள் இரவும் பகலும் யோனா மீனின், ஒரு பெரிய மீனின், திமிங்கலம் மாதிரி ஒரு பெரிய மீனின் வயிற்றிலே அவன் இருக்கிறான். 3 நாள் கழித்து அவன் கரையிலே வந்து அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவன் வெளியே வருகிறான் என்று பார்க்கிறோம். இங்கே தத்தளிப்புங்கிறது எங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னா, கடலில் தூக்கி போட்ட அந்த நேரத்திலிருந்து மீன் அவனை வந்து விழுங்குற வரைக்கும் அவன் பட்ட பாடுகள், அவன் அனுபவித்த கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதைத்தான் தத்தளிப்பு என்று உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இதை குறித்து அவன் எப்போ சொல்கிறான் அப்படின்னா, அவன் அந்த கடலில் எவ்வளோ கஷ்டப்பட்டானுங்கிறத மீனின் வயிற்றுக்குள்ளே வந்த பிறகு அவன் சொல்கிறான். மீனின் வயிற்றுக்குள்ளே வந்து கடலில் பட்ட கஷ்டத்தை விட மீனின் வயிற்றுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்படலையே. அவன் கடலில் தான் அவ்வளோ தத்தளித்திருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நல்லா கவனிக்கணும், அவன் பட கப்பலிருந்து வெளியில் தூக்கி வீசப்பட்ட பிறகு அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த கடலுக்குள் இருந்தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யோனா 2:2 சொல்லுகிறது, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அந்த கடலுக்குள்ளே விழுந்தவன், தூக்கி வீசப்பட்டவனுக்கு என்ன வந்ததாம்? நெருக்கம் வந்ததாம். அந்த உண்மையிலேயே தத்தளிப்பு அப்படின்னாவே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது, அது ஒரு கடல் அலை, அல்லது கடல் கொந்தளிப்பு, அல்லது ஆற்றிலே சிக்கி கொண்டவன், வெள்ளத்திலே சிக்கி கொண்டவன், இப்படி தான் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும். அப்படித்தான் இந்த கடலிலே சிக்கி கொண்ட யோனா, நெருக்கத்திலிருந்து அந்த நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்கிறான். ஆக கடலில் தூக்கி வீசப்பட்ட அவனுக்கு ஒரு பயங்கரமான தத்தளிப்பு. உயிரை காப்பாற்றி கொள்றதுக்காக அவன் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல.
அவனுக்கு ஒன்று ஒரு மீனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாருன்னு அப்போல்லாம் அவனுக்கு தெரியாது, அது வந்து விழுங்குறதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆக நல்லா கவனிக்கணும், அடுத்த நாள் அல்லது அடுத்த நொடி பொழுது என்ன நடக்குன்னு தெரியாது. மரணக்கட்டு, மரணம் அவனை சூழ்ந்து கொண்டது, அந்த அளவுக்கு அவன் பிழைப்பனா சாவனான்னு தெரியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை அங்கே. அதை தான் தத்தளிப்புன்னு சொல்கிறோம். அப்போ தத்தளிப்புனாவே என்ன அர்த்தம்னா, என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது, கரை சேருவோமா சேரமாட்டோமான்னு தெரியாது, விடுதலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, ஒரு முடிவு உண்டாகுமா உண்டாகாதான்னு தெரியாது, வாழவும் முடியாது பிழைக்கவும் முடியாது சாகவும் முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் தவித்து போய் நிற்கிற அந்த சூழ்நிலை தான் தத்தளிப்பு. ஸோ இந்த யோனாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நெருக்கம், அந்த கடலில் தூக்கி வீசப்பட்ட உடனே அவனுக்கு நெருக்கம் வந்தது. இதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டு ஒரு பயங்கரமான ஒரு தத்தளிப்புக்குள்ளே இன்றைக்கி நீங்கள் இருந்துக்கிட்டு இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்படாதவங்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அல்லது ஏழைகளாக அல்லது பணக்காரனாக யாராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கலாம். அந்த நெருக்கம் உங்களை தத்தளிக்க வைத்து கொண்டிருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு, அந்த தத்தளிப்பை உண்டாக்குற நெருக்கத்தை உன்னை விட்டு நான் நீக்குவேன். வேதம் சொல்லுகிறது, நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஸோ எந்த நெருக்கம் உங்களுக்கு தத்தளிப்பை உண்டாக்குகிறதோ கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இயேசு அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது உங்கள் நெருக்கத்திலிருந்து தூக்கி விசாலத்திலே வைப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த யோனாவுக்கு அடுத்தது என்ன நடந்ததாம், இரண்டாவது வசனம், நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம், பாதாளத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க, நான் நரகத்தையே போய் எட்டி பார்த்துட்டு வந்துட்டேம்மா அப்படின்னா, அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு அர்த்தம். நான் பாதாளத்தினுடைய வாசலுக்கு போயிட்டு வந்தேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவ்வளவு பிரச்சனையை பாடுகளை போய் சந்தித்து வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இவன் சொல்கிறான், பாதாளத்தை நான் எட்டி பார்க்கல, பாதாளத்தின் வாசலுக்கு போகலை, பாதாளத்தின் வயிற்றுக்குள்ளேயே போயிட்டுன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் உண்மையான பாதாளத்துக்குள்ளே அவன் போகலை, அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு போராட்டம். ஏன்னா கடலுக்குள்ளே சிக்கனம் எப்படி இருக்கும், அந்த கடலில் கீழேயும் மேலேயும் போயிட்டு வர்றது, கடலுடைய ஆழத்துக்கு போகிறது எப்படி இருந்திருக்கும். அப்போது பாதாளத்தினுடைய வயிற்று பகுதிக்கே நான் போயிட்டேன். அப்படின்னா பாதாளத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறதுங்கிறது ஒரு முடியாத காரியம். அதனால தான் இங்கே பாதாளம்னு சொல்லு. ஏன்னா ஒரு உன்சு ஒரு முறை உண்மையாக ஒருத்தன் பாதாளத்துக்குள்ளே போயிட்டான்னா அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதுக்கு பிறகு அவ்வளோதான், அவன் முடிவு பாதாளம்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே பாதாளத்தின் வயிற்றில் இருந்தேன்னா யாராலும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன்றான். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தத்தளிப்பில் நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராலும் காப்பாற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? யோனா அப்படித்தான் இருந்தானா? அடுத்தது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அப்படி இருந்த சூழ்நிலையில் என் சத்தத்தை அவர் கேட்டார்னு வசனம் சொல்லுது. அப்போ பாருங்கள், பாதாளத்தின் வயிற்று பகுதியில் இருக்கிற அளவுக்கு அவன் ஒரு மோசமான ஒரு இக்கட்டான ஒரு விடுதலை செய்ய முடியாத, விடுதலை கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவன் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு அவன் சத்தத்தை கேட்டு அவனை விடுதலை ஆக்கினார் என்று பார்க்கிறோம். அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த இயேசு கிறிஸ்து கண்டிப்பாய் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். அடுத்ததாக மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். அப்போ பாருங்க, சமுத்திரத்தின் நடுமையம், ஆழம். அப்போ சமுத்திரத்தின் ஆழத்துக்கே யோனா போயிட்டாராம். இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, யோனாவை கடலில் தூக்கி போட்டாங்க, அதுக்கப்புறம் மீன் அவனை முழுங்குச்சு, இந்த மூணு நாள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே யோனா எப்படி இருந்தானோன்னு அதை பற்றி தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கடலில் தூக்கி போடப்பட்டதிலிருந்து மீன் வந்து விழுங்குற வரைக்கும் அவன் எப்படி இருந்தானுங்கிறதா இப்போ விளக்கி சொல்கிறாரு யோனா. ஸ்தோத்திரம். ஆகவே அந்த மீன் வயிற்றுக்குள்ளே எப்படி இருந்தாராம், சாரி, கடலுக்குள்ளே விழுந்தப்போ எப்படி இருந்தாராம், சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நான் தள்ளிவிடப்பட்டேன்னு சொல்கிறார். ஆக எந்த சோதனையினுடைய ஆழத்துக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க, எந்த பிரச்சனையினுடைய ஆழத்துக்கு இப்போ நீங்கள் போயிருக்கிறீங்க, எந்த நோயினுடைய எந்த வியாதியினுடைய ஆழத்துக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க? ஐயா, மற்றவங்கள்லாம் ஏதோ லேசாக பட்டுப்படாமல் தான் பிரச்சனை அனுபவிக்கிறாங்க, ஆனால் நான் அந்த பிரச்சனையுடைய ஆழத்துக்கே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம். பிரைஸ் சொல்லான். அந்த ஆழத்துக்கு போனவன் எப்படி தத்தளிப்பான்னு யோசிச்சு பாருங்கள். கடலினுடைய ஆழத்துக்கு போனவனுடைய தத்தளிப்பு கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது. அப்படியே உயிருக்கு போராடிட்டு மூச்சு திணறி, அப்படியே மூச்செல்லாம் திணறி உயிர் போகிற நிலமையில் அவன் தத்தளிப்பது எப்படி இருக்கும்?
இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படி திணறி போய் இதுக்கு மேலே முடியலடாங்கிற அளவுக்கு ஒரு வேளை இன்றைக்கு நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, எந்த காரணமாக இருந்தாலும் அந்த தத்தளிப்பை உண்டாக்குகிற அந்த ஆழத்திலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அந்த பாத்திரத்தை உங்கள் கைகளிலிருந்து நீக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது ப்ரைஸ் ஆஃப் லார்ட், சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. அப்போ பாருங்கள், கடலுக்குள்ளே வீசப்பட்டது மட்டும் இல்லை, கடலுக்கடியில் கூட நீரோட்டம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு மீன் பிடிக்கிற ஒருவரை போய் நான் சந்தித்த போது அவர் சொன்னார், இந்த கடல்லாம் மேலே பார்க்குறதுக்கு உங்களுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் கடலுக்கு நடுவில் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, ஒரு ஆறு ஓடுற மாதிரி கடலுக்கடியில் ஓடுதான், இப்படி ஒரு ஆறு, இந்த பக்கம் ஒரு ஆறு, அப்போ கடலுக்கடியில் ஒரு ஆறு, ஒரு ஆறு வாய்க்கால் ஓடுற மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குதா, நீரோட்டம் அதில் சிக்கினா அவ்வளோதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், நீரோட்டம், அப்படிப்பட்ட நீரோட்டம். அப்போ என்னன்னா, தத்தளிக்கிறதுனே இப்போ ஒரு தண்ணிக்குள்ளே ஒருத்தன் விழுந்துட்டாவே என்ன அர்த்தம்னா, ஒன்று அவன் எப்படா கரை சேர முடியும்னு பார்ப்பான், அல்லது அந்த தண்ணியில் மூழ்குவான், மேலையும் கீழே மூழ்கிக்கிட்டு இருப்பான், அல்லது ஆழத்துக்கு போவான். அது மட்டுமல்ல, இல்லைன்னா அடித்து வந்து அவனை வந்து அந்த தண்ணீர் வந்து அவனை அடிச்சுட்டு போவான். இதெல்லாம் தான் அந்த நீருக்குள்ளே நடக்கிற சம்பவம். அப்போது இந்த சில பேர் ஆற்றுல விழுந்தவன் பாருங்கள், தண்ணியில் மூழ்கிறது மட்டுமில்லை, அவனை அடிச்சுக்கிட்டு போயிடுறத பார்க்குறோம். ஒரே இடத்துல இருந்தால் கூட, இப்போ கிணத்துல விழுந்தா கூட அவன் மூழ்கும் போதோ யாராவது பார்த்து இப்படி ஏதாவது தூக்கி விட வாய்ப்பு இருக்குது, ஆனால் இந்த ஆற்றுல விழுந்தானா தண்ணி அடிச்சுக்கிட்டே போயிடும். அது மாதிரி வெள்ளத்தில் விழும்போது அடிச்சுக்கிட்டே போயிடும். அது மாதிரி இங்கே கடலுக்குள்ளே நீரோட்டமாம். அப்போ கடலுக்குள்ளே விழுந்த யோனா நீரோட்டத்தை சந்திக்கிறான். அவன் அதை அடிச்சுட்டு போகுது, உள்ளுக்குள்ளேயே அவன் எங்கேயோ அடிச்சுக்கிட்டு போகுது. அப்போ அவன் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை. அப்போது கடலுக்குள்ளே தூக்கி வீச போட்ட போதே அவன் தத்தளிக்கிறான், அதிலும் ஆழத்துக்கு போகும்போது இன்னும் தத்தளிக்கிறான், அதுவும் நீரோட்டத்தில் சிக்கும்போது இன்னும் தத்தளிக்கிறான். ஆமேன், அல்லேலூயா. ஸோ இப்படி ஏதாவது ஒரு சம்பவத்தால் இன்றைக்கு நீங்கள் அடித்து செல்லப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்களை விட்டு நீக்கப் போகிறார். அடுத்தது, நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆக அங்கேயே வெள்ளங்களும் அலை, கடல் அலை வந்து சாதாரணமாக இருக்குது, அது மேலே கீழே இழுத்து மேலே கொண்டு போக, அப்புறம் கீழே கொண்டு வரும். நம்ம அந்த கடல் ஓரத்தில் பீச்சில் பார்க்குற மாதிரி அலையெல்லாம் சும்மா, நாங்கள் நடுக்கடலை போய் பாருங்கள், ஆழம் சில நேரத்தில் அலைகள் எழும்புச்சுன்னா மிக உயரத்தில் எழும்பும், அப்புறம் கீழே போகும், குழி மாதிரி வரும், அப்புறம் மேலே போகும். இதில் சிக்குனா என்ன ஆகிறது, அதில் சிக்கி தவிக்கிறான். அப்போ வாழ்க்கையில் அலை என்பது திடீர்னு மேலே கொண்டு போகும், அப்புறம் கீழே கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் இப்படித்தான், மேலே போகிறோம், கீழே வர்றோம், மேலே போகிறோம், கீழே போகிறோம். பலவிதமான பள்ளங்களும் மேடுகளும் நம்முடைய வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள். கவலைப்படாதீங்க, இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை இங்கோ விட்டு ஆண்டவர் நீக்கப் போகிறார். அடுத்தது இதில் சொல்லப்படுகிறது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ப்ரைஸ் லார்ட். ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகிறார், தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. அப்போ தண்ணீர் பிராண பரியந்தம்னா இவன் உயிர், பிராணனா உயிர், உயிர் போகிற அளவுக்கு இந்த தண்ணீர் வந்து இவனை நெருக்கினதாம். ஆழி என்னை சூழ்ந்தது. ப்ரைஸ் லார்ட். நிறைய ஆழி என்கிற பலவிதமான சூழ்நிலைகள், அல்லது இந்த சுழல்னு சொல்கிறோம், இந்த மாதிரியெல்லாம் நிறைய கடலுக்குள்ளே நீரோட்டம் இருக்கிறது, கடலுக்குள்ளே சுழல் இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்குது. இதிலெல்லாம் சிக்கினா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சுழலில் சிக்கி எத்தனை பேர் தவிக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இந்த யோனா அப்படியெல்லாம் தவிச்சானா, அது மட்டுமல்ல, கடற்பாசியன் தலையை சுற்றி கொண்டது. ஆமே, அப்போ இவன் கடலுக்குள்ளே போகும்போது கடல் பாசியெல்லாம் இவன் தலையில் சுற்றிக்கிட்டா எப்படி மேலே வர்றது, மாட்டிக்குவானே. அப்போ மேலே வரலாம் நினச்சா கூட கடற்பாசிகள் அவன் கழுத்தில் சுற்றி கொண்டதுனால மேலே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது ப்ரைஸ் லார்ட். அப்போ இதிலேருந்து பாருங்கள், இப்போ எவ்வளவு தத்தளிப்பு. ஒன்று ரெண்டு காரணமாக காட்டு, நம்ம நினைக்கிறோன்னா யோனா கடலில் தூக்கி வீசப்பட்டான்னு தான் நினைக்கிறோம், ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பார்க்கும்போது இவ்வளவு பிரச்சனைகள் அவன் தத்தளிச்சிருக்கிறான். அது மட்டுமல்ல, ஆறாவசனம் சொல்கிறது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன். கடலுக்குள்ளே கூட பர்வதங்கள் எல்லாம் இருக்குது, கடலுக்குள்ளே கூட மலைகள் எல்லாம் இருக்குது, அதனுடைய அடிவாரத்துக்கு இறங்கினானா, எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்போ வந்து அவன் மேலே ஏறி வர்றது. அடுத்தது, பூமியின் தாழ்ப்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. பூமி வந்து அடைச்சிருச்சா, அவனை மேலே வராத அளவுக்கு வழி இல்லாமல் தாழ்பாள்கள் அடைக்கப்பட்டிருச்சான். பிரைஸ் லார்ட். ஆமென். ஸோ பிரியமானவர்களே, யோனா இப்படிப்பட்ட தத்தளிப்பில் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆக எப்படியும் அவன் பிழைக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்னவெல்லாம்
நீங்கள் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நெருக்கம் கடலில், அப்படிப்பட்ட தத்தளிப்பு. அது மட்டுமல்ல, பாதாளத்தின் வயிற்றுக்கு யாராலும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் தத்தளிக்கிறான். அது மட்டுமல்ல, கடலுடைய மையப்பகுதி ஆழத்துக்கு போனதனால் அவன் தத்தளிக்கிறான். அது மட்டுமல்ல, கடலுடைய நீரோட்டங்களில் சிக்கி அங்கே தத்தளிக்கிறான். அது மட்டுமல்ல, ஆழிக்குள்ள அவன் சிக்கிக்கொண்டு அங்கே தத்தளிக்கிறான். கடலுடைய சுழலுக்குள்ள அவன் சிக்கிக்கொண்டு தத்தளிக்கிறான். அது மட்டுமல்ல, கடற்பாசிகள் அவனுடைய கழுத்தில் சுத்தி கொண்டதனாலே அவன் தத்தளிக்கிறான். ஹாலெலூயா. பர்வதங்கள் கடலுக்கு அடியில் இருக்கிற மலைகளுக்கு அடியில் போய் அதனுடைய அடிவாரத்துக்கு போகிற அளவுக்கு அந்த ஆழத்துக்கு போனதுனால் அவன் தத்தளிக்கிறான். இப்படி கடலுக்குள் போடப்பட்ட யோனா இவ்வளவு சூழ்நிலைகளில் எப்படி வெளியில் வர்றது, எப்படி காப்பாற்றப்படுறது? சான்ஸே இல்லை. ஒன்று போனால் இன்னொன்று, நீரோட்டத்தில் தப்பிச்சா ஆளியில் மாட்டிக்குவான், சூழலில் மாட்டிக்குவான், அதில் தப்பிச்சா கடல் பாசி அவனை சுற்றிக்குது, அதில் ஏதாவது தப்பிக்கலான்னா அதுக்குள்ளே கீழே இருக்கிற கடலுக்குள் இருக்கிற மலையினுடைய அடிவாரத்துக்கே போயிட்டான். இப்படி ஒன்று விட்டாலும் இன்னொன்று விடாது, ஒரு சூழ்நிலையை தப்பிச்சாலும் இன்னொரு சூழ்நிலையை தப்பிக்க முடியாது. இத்தனை சூழ்நிலைகள் அந்த கடலில் இந்த யோனா அவன் அனுபவித்தான் என்று பார்க்கிறான். அப்போ எந்த அளவுக்கு அவன் தத்தளித்திருப்பான் யோசித்து பாருங்கள். அப்போ இதிலிருந்தெல்லாம் அவன் விடுதலை பெற வழி இல்லை, இனி அவன் கரைக்கு வருவதற்கு வழி இல்லை, இனி சாவதை தவிர வழி இல்லை, இனி அவனுடைய உயிர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போக போகிறது. அதுவும் சாப்போ தத்தளிக்கிறான என்ன, டக்குன்னு உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தத்தளிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. அந்த உயிர் போருக்குள்ளே படாத பாடுபடுறாங்க பாருங்கள், அதான் அந்த தத்தளிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த யோனா தத்தளித்து கொண்டிருக்கிறான். கரைக்கு சேருவோமா சேரமாட்டோமா, நம்ம உயிர் பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா? ஏன்னா தண்ணிக்கு மேலேயே இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே தான் போய் போய் வர்றான், ஆழத்தில் போகிறான், மலைக்கு அடிவாரத்தில் போகிறான், கடல் பாசி தலையை கழுத்தை சுற்றி என்னடா, எவ்வளவு ஒரு போராட்டம், எவ்வளவு தத்தளிப்பு, எப்படி இதுலேருந்தெல்லாம் மீண்டு வர்றது? என் தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலும் பலவிதமான ஒன்றில் சிக்கி தப்பிச்சா இன்னொன்றில் மாட்டிக்கிறோம், அதில் தப்பிச்சா இன்னொன்றில் மாட்டிக்கிறோம். மொத்தத்தில் பிழைக்க வழியே இல்லையா? நான் மீண்டு வரவே முடியாதா? எனக்கு ஒரு எதிர்காலமே இல்லையா? எங்கே பார்த்தாலும் நெருக்கங்கள், நீரோட்டங்கள், ஆழிகள், சுழல்கள், கடற்பாசி கழுத்தில், இந்த மாதிரியெல்லாம் ஒரு இக்கட்டில் நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்க. ஒன்று போனால் இன்னொன்று, இல்லைன்னா ஒரே சமயத்தில் பல நெருக்கம், ஒரே சமயத்தில் பல அடி மேலே அடி, சோதனை மேலே சோதனை. மிகவும் இன்னைக்கு இந்த வாழ்க்கையில் நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள். வாழவும் முடியல, சாகவும் முடியல, தத்தளிப்பான ஒரு சூழ்நிலை. என்ன பண்றதுன்னு தெரியலையே. என் அன்பு சகோதரனை சகோதரியே, கவலைப்படாதீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த யோனாவுக்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டாராம், அவனை போய் விழுங்குவதற்கு, அவனை காப்பாற்றுவதற்கு. அவனை விழுங்கி கொண்டு வந்து கரையிலே அவனை வாமிட் பண்ணி கக்கி அவனை வெளியில கொண்டு வருவதற்கு ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு இருந்தாராம். அல்லேலூயா. இவன் நினைச்சே பார்க்கல. யாராவது இப்படி நினைப்பாங்களா? ஒரு கடல்ல இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு மனுஷன் அனுப்பு, இப்போவா இருந்தா என்ன நினைப்பாங்க? இப்போவா இருந்தா ஒரு மீனவர்கள் வருவாங்க, இல்லை கடற்படை வரும், இல்லை ஹெலிகாப்டர் வரும், அந்த மாதிரி எல்லாம் வரும். ஆனால் ஒரு மீன் வருதுன்னா ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்ட, இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியம். யோனா இப்படியெல்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அப்படியே மீன் வந்திருந்தா கூட இவன் நினைச்சிருப்பான்னா, போச்சுரா கடலில் நம்ம தப்பிக்கலாம் நினச்சிருப்பேன், மீன் வந்து நம்மளை விழுங்குது, முடிஞ்சமடா செத்தமடா, அவ்வளோதான் நினச்சிருப்பான். ஆனால் அந்த மீன் தான் அவனை காப்பாத்துதுங்கிறது அவனுக்கு தெரியல. ப்ரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா. இன்றைக்கும் அப்படித்தான் உங்களுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். வாழ்க்கை முழுவதும் நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்க போவதில்லை. வாழ்நாள் முழுவதும் கரை சேர முடியுமா முடியாதான்னு நீங்கள் குழம்பி போய் அங்கலாய்த்து கொண்டு தவிப்பிலே நீங்கள் இருக்க போவதில்லை. இது உண்மையிலே ஆண்டவர் இயேசு உங்கள் தத்தளிப்பை பார்க்கிறார். நிச்சயமாய் இந்த தத்தளிப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்குவதற்கு ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். யோனாவுக்கு ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினது போல ஏதோ ஒரு வழி, நம்ம நினைச்சு பார்க்காத ஒரு வழி நமக்கு ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி வைக்க போகிறார். இந்த யோனா நினைச்சிருப்பானா பாருங்க, இப்படி ஒரு கடலில் ஒரு பெரிய மீன் வந்து அவனை விழுங்க, கடல் இப்போ பாருங்க மீனின் வயிற்றுக்குள்ளே போனதுனால இனி கடலுடைய ஆழத்துக்கு போக தேவையில்லை, கடற்பாசி அவன் கழுத்தில் சுத்தாது. ஒருவேளை மீனின் வயிற்றுக்குள்ளேயும் சில பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம். ஆனாலும் அவன் மீனின் வயிற்றுக்குள் உட்கார்ந்து கொண்டு மீனின் வயிற்றுக்குழுக்கிற பிரச்சனையை அவன் சொல்லலை. மீனின் வயிற்றுக்குள் உட்கார்ந்து கொண்டு அவன் எதை சொல்கிறான்னா, கடலில் அவன் பட்ட கஷ்டத்தை தான் இங்கே சொல்கிறான். அதை தான் ரெண்டாம் அதிகாரம் பாருங்கள் முதல் வசனம் சொல்கிறது. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆக
சொல்கிறதுக்காக. ஆக நல்லா கவனிக்கணும், அந்த யோனாவின் தத்தளிப்பை நீக்குவதற்கு தேவன் ஒரு மீனை கட்டளையிட்டு அதிலிருந்து அவனை காப்பாற்றி கொண்டு வந்து கரையிலே சேர்த்தார் என்று சொன்னால் ஏன் உங்களுக்கு ஆண்டவர் செய்ய முடியாது? அவர் பாரபட்சம் இல்லாத தெய்வம். யோனாவின் தேவன் தான் நம்முடைய தேவன். யோனாவுக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கும் செய்வார். யோனாவின் தத்தளிப்பை நீக்கினவர் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு தத்தளிப்பை நீக்குவார். நம்புங்க, விசுவாசிங்க. நீங்க அதுக்குள்ள ஒரு தப்பான முடிவுக்கு வராதிங்க, அதுக்குள்ள ஒரு அவிசுவாசமான ஒரு முடிவு எடுக்காதீங்க. என்ன எத்தனை நாளைக்கு இந்த தத்தளிப்பு, எத்தனை நாளைக்கு இந்த தவிப்பு, எவ்வளவு நாளைக்கு இந்த போராட்டம், எவ்வளவு நாளைக்கு இந்த சோதனை, இன்னும் எத்தனை நாளைக்கு? நீங்க தயவு செய்து ஒரு தப்பான முடிவுக்கு வந்துடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. நிச்சயமாய் வருகிற நாட்களிலே உங்கள் தத்தளிப்பின் பாத்திரத்தை, தத்தளிப்பை உண்டாக்குகிற பாத்திரத்தை, தத்தளிப்பை உண்டாக்குற பிரச்சனையை உங்களை விட்டு நீக்கப் போகிறார். இங்கே தத்தளிப்பின் பாத்திரம்னு எதை சொல்லலாம்னா கடலை சொல்லலாம். யோனாவுக்கு இந்த கடல் தான் அவனுக்கு ஒரு தத்தளிப்பை உண்டாக்குனது. ஆக அந்த கடலை விட்டு அவனை நீக்கி கொண்டு வந்து கரை சேர்த்தார். தத்தளிப்பின் பாத்திரத்தை யோனாவை விட்டு எடுத்து போட்டார். அவன் கரைக்கு வந்து மீன் அவனை வாமிட் பண்ணி வாந்தி பண்ணி அவனை கொண்டு வந்து கரையில் அப்படி சேர்த்தது. ஆக தேவ பிள்ளைகளே, அல்லது இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்பை நீக்கி உங்களுக்கு ஒரு விடுதல், சுகத்தை, ஒரு பலத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை, உயர்வை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, கிருபையை சீக்கிரமாய் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. சரி, இப்போ இந்த தத்தளிப்பு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். ரெண்டு காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, நாம் செய்கிற பாவத்து நிமித்தம் இந்த தத்தளிப்பு சில வேளைகளிலே வரலாம். இந்த யோனாவுக்கு ஏன் வந்துச்சு? இவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நினிவே பட்டணத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னால் இவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தப்பிச்சு அவன் என்ன சத வசனம் அழகாக சொல்லுது, அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி தர்சீசு கோடினானதை வசனம் சொல்லுது. ஆக தேவ சமூகத்தை விட்டு விலகுனா அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனான். பாவம் இது கீழ்ப்படியாமல் போனது ஒரு பாவம் தானே. ஆக அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே இவனுடைய தவறு, இவனுடைய பாவம் அவனுக்கு இப்படிப்பட்ட தத்தளிப்பை கொண்டு வந்தது. உங்க வாழ்க்கையிலும் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் யோசிக்கணும். ஏன் இந்த தத்தளிப்பை என் வாழ்க்கையில் வந்தது? ஒருவேளை நீங்கள் செய்த பாவம், நீங்கள் செய்த அக்கிரமம், ஒருவேளை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது, அல்லது இதெல்லாம் எத்தனையோ சத்தியத்தை சொன்னாலும் உணராமல் போனது, ஏற்றுக்கொள்ளாமல் போனது, ஒருவே
சொன்ன வழியில் போகாமல் உங்கள் இஷ்டத்துக்கு அந்த யோனா போன மாதிரி நினைவைக்கு போனாக போகாமல் தர்சீசுக்கு போனது போல் தேவன் காட்டின வழியில் போகாமல் உங்கள் சொந்த வழியில் சொந்த இஷ்டத்தில் சொந்த எண்ணத்தின்படி ஓடிக்கொண்டு இருப்பீர்களேயானால் அதன் மூலமாக கூட இந்த தத்தளிப்பு வந்திருக்கலாம். ஆகவே நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவரே இனிமேல் நான் அந்த மாதிரி உமக்கு கீழ்ப்படியாமல் நான் இருக்க மாட்டேன், பாவத்தை செய்ய மாட்டேன், அக்கிரமத்தை செய்ய மாட்டேன், உமக்கு விருப்பம் இல்லாததை செய்ய மாட்டேன், உமக்கு சித்தம் இல்லாததை செய்ய மாட்டேன் இன்னைக்கு ஒரு முடிவெடுத்தீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த தத்தளிப்பின் பாத்திரம் உங்களை விட்டு விலகும். சரி, அப்ப பாவம் செய்யறதுனால மட்டும்தான் இந்த தத்தளிப்பு வருதானா? இல்லை, ஒருவேளை நீங்கள் பாவம் செய்யாவிட்டாலும் நீங்கள் நீதிமானாக இருந்தாலும் சில நேரத்தில் தத்தளிப்பு வரலாம். நடுவுக்கு ஸ்தோத்திரம், யோபனுடைய வாழ்க்கையில் அவன் நீதிமானாக இருந்தும் அவனுக்கு வந்த சோதனை நிமித்தம் அவன் தத்தளித்த தத்தளிப்பு கொஞ்ச நஞ்சம் இல்லை, பல நாட்களாய் அவன் தவித்த தவிப்பு அடடடா, அதான் ஏண்டா பிறந்தன, ஏன் பிறந்த, என் பிறந்தனால சபிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு அவன் தத்தளித்திருக்கிறான். நான் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே செத்து பிறந்திருக்க கூடாதான்றான். அப்போ எந்த அளவுக்கு அவன் தத்தளித்திருப்பான் யோசிச்சு பாருங்க. எத்த சொத்தை இழந்து, ஆடு மாடுகள் இழந்து, பிள்ளைகளை இழந்து இருக்கிற கேவலம் எப்படி வாழ்ந்தவன், இப்படி ஆயிட்டானேன்னு இருக்கிறவன் வேற கேவலமாக பேச தவிச்சு போயிட்டான், தத்தளிச்சுட்டான். லைஃப்பில் என்னடா நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு. ஸோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள் தத்தளிப்பு வரலாம். யோசிப்பை பாருங்க, வீட்டில் ஜாலியாக சூப்பராக சுகமாக இருந்தான், கடைசியில் அவன் குளியில் தூக்கி போடப்பட்டான், கடைசியில் விற்கப்பட்டான், அடிமையான ஜெயில போடப்பட்ட பலவிதமான தத்தளிப்பு. தாவீதை பாருங்க, ஒழுங்கா ஆடுமேச்சுக்கிட்டு இருந்தான், ஆனா வாழ்க்கையில வந்த சோதனை, கடைசியில சவுல்னால அவன் கொல்லப்பட அவனுடைய உயிருக்கு ஆபத்து வந்தது, வனாந்தரத்தில் தெரிந்தான், கெபிகளிலே போய் தெரியும் படித்துக் கொண்டான், நிம்மதி இல்லாத பயங்கரமான தத்தளிப்பு தாவீதுக்கு. இப்படி பல பேருடைய வாழ்க்கையில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் தத்தளிப்பு வந்ததை பார்க்கிறோம். இப்ப ஏன் பரிசுத்தவான்களுக்கு தத்தளிப்பு வருதுன்னா, கண்டிப்பா இது நன்மையாய் மாறுவதற்காக. இந்த தத்தளிப்புக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது.
இருக்கிறது. இந்த தத்தளிப்புக்கு பிறகு ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு காத்திருக்கிறது, ஒரு நன்மை காத்திருக்கிறது, ஒரு ருசிகரமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே பாவத்தை செய்து அதன் மூலமாய் தத்தளிப்பு வந்திருந்தால் நீங்கள் மனம் திரும்பும் போது அந்த தத்தளிப்பு உங்களை விட்டு விலகும். நீங்கள் நீதிமானாய் இருந்தும் தத்தளிப்பு வருகிறது என்றால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். கண்டிப்பாய் ஆண்டவர் இதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி இந்த தத்தளிப்புக்கு தகுந்தார் போல துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்கி எந்த அளவுக்கு தத்தளித்தீங்களோ வேதனைப்பட்டீங்களோ அதை விட அதிகமாக எந்த அளவுக்கு இந்த கானான் தேசத்தில், அதாவது எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷமாய் தத்தளித்தார்களோ, கஷ்டப்பட்டார்களோ, அதை விட 1000 மடங்கு அதிகமாய் கானான் தேசத்தில் அவர்களுக்கு என்று ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் வைத்தது போல சீக்கிரமாய் நீங்கள் நீதிமானாய் இருந்து இந்த தத்தளிப்பை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்களேயானால் சீக்கிரமாய் இந்த தத்தளிப்பு உங்களை விட்டு நீங்க போகிறது. யோபினுடைய வாழ்க்கையில தத்தளிப்பு நீங்கினது, யோசேப்பின் வாழ்க்கையில தத்தளிப்பு நீங்கினது, அவன் ஒரு பெரிய எகிப்துக்கு அதிபதி ஆனான், தாவீதனுடைய வாழ்க்கையில தத்தளிப்பு நீங்கி மனாந்தர வாழ்க்கை நீங்கி, கெபியின் வாழ்க்கை நீங்கி அந்த நாட்டுக்கு ஒரு ராஜாவாக மாறினான், யோபினுடைய வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்பு நீங்கி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அதற்கு பிறகு அவன் உட்கார்ந்து 140 வருஷம் அதை அனுபவித்தான். ஆக தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதிமானாக இருந்து இந்த தத்தளிப்பு உங்களுக்கு வந்திருக்குமானால் எந்த காரணத்தினாலும் அது சீக்கிரமாய் உங்களை விட்டு நீங்க போகிறது. நீங்க 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போறீங்க. அரண்மனையில் வந்து ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஒரு சிங்காசனத்தில் ஒரு உயர்வான வாழ்க்கையில் நீங்க உட்கார போறீங்க. இந்த தத்தளிப்பு வாழ்நாள் முழுவதும் சாகு வரைக்கும் உங்களுக்கு இருக்க போறதில்லை. சீக்கிரமாய் இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் கைகளிலிருந்து இயேசு கிறிஸ்து எடுத்து போட போகிறார். இந்த வாக்குத்தத்தை எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த அருமையான வல்லமையுள்ள வார்த்தை எத்தனை பேர் நம்புறீங்க? இதன்படியே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆகவே இந்த வார்த்தையின்படி தத்தளிப்பின் பாத்திரத்தை, அதாவது தத்தளிப்பை உண்டாக்குகிற பாத்திரத்தை சீக்கிரமாய் உங்கள் கைகளிலிருந்து ஆண்டவர் இயேசு நீக்கி போட போகிறார். தத்தளிப்புக்கு காரணமான கடலோ, கொந்தளிப்போ, அலையோ, கடற்பாசியோ, இல்லை எதுவாக இருந்தாலும், வியாதியோ, பலவீனமோ, நெருக்கமோ, போராட்டமோ, அவமானமோ, நிந்தையோ, இழப்புகளோ, ஹல்லேலூயா, பாவங்களோ, சாபங்களோ, அல்லது என்ன எதிர்ப்புகளோ எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உங்களை விட்டு நீக்க போடுகிறார். நீக்க உண்மையாகவே அவர் வல்லமை உள்ளவர். ஆமேன். இன்னும் சொல்ல போனால், ஒருவேளை சத்துருக்கள் மட்டும் இந்த தத்தளிப்பு உங்களுக்கு வந்திருந்துருச்சுன்னா அதே அந்த ஏசாய 51:22 இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் 23 சொல்கிறார், எவன் உன் தலைமையில் ஏறி போனானோ, நீ யார் உன்னை படுக்க வச்சு உன் முதுகு மேலே ஏறி போனானோ அவனுக்கு இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. ஸோ யாரெல்லாம், ஒருவேளை மனிதர்களால் இந்த தத்தளிப்பு, சத்துருக்களால், எதிரிகளால் இந்த தத்தளிப்பு உங்களுக்கு வந்திருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. உங்கள் கையில் இருக்கிற அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை தூக்கி உங்களை வேதனைப்படுத்தின, சஞ்சலப்படுத்தின எதிரிகள் கையில் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுப்பாராம். ஸோ கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இயேசு இருக்கு வரைக்கும் உங்களுக்கு கவலை இல்லை, போராட்டம், வேதனை எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கைகளிலிருந்து நீக்குகிறேன் என்று சொன்னீரப்பா. இந்த யோனா எந்தெந்த விதத்தில் தத்தளித்தான், அவனிடத்திலிருந்து அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை, தத்தளிப்புக்கு காரணமான சூழ்நிலையை மாற்றினீர் என்று அதற்கு பார்க்கிறோம். அதற்கு ஒரு மீனை நீர் வைத்திருந்தீர் என்று பார்க்கிறோம் அப்பா. தகப்பனை, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் எதனமத்தும் தத்தளித்து போய் அப்படியே தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் முடியலப்பா, இது என்ன நடக்குமோ, அல்லது கரை சேருவனோ, அல்லது வாழ்வனோ, சாவனோ, ஒன்றுமே தெரியாமல் திக்கற்று போன நிலைமையில் அப்படியே தத்தளித்து போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கொடுங்க. ஒருவேளை பாவத்து நிமித்தம், அக்கிரமத்து நிமித்தம் இந்த தத்தளிப்பு வந்திருக்குமே ஆனால் அவர்கள் மனந்திரு மட்டும் பாவங்களை நீர் மன்னித்து அந்த தத்தளிப்பிலிருந்து விடுதலை தார். ஒருவேளை நீதிமானாக இருந்தும், ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தும் இந்த தத்தளிப்பு வந்திருக்குமே ஆனால் ஆண்டவரே, இவைகளை எல்லாம் நீங்கள் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி, ஆசீர்வாதமாய் மாற்றி, இதெல்லாம் பல மடங்கு உயர்வாய் மாற்றி, இவர்களுக்கு ஒரு நிம்மதியை, இளைப்பாறுதல, சந்தோஷத்தை, சமாதானத்தை தருவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தத்தளிப்பு நேரத்தில் நம்பிக்கையை தாங்கப்பா. பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ சோர்ந்து போகாது, நான் உன்னை தூக்கி எடுப்பேன், கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லுங்கப்பா. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ கவலைப்படாதிருங்க. சங்கீதம் 18:16 எப்படி சொல்லுகிறது, அவர் உயரத்திலிருந்து தன் கையை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கி விடுகிறார். ஆமென். ஸோ எந்த ஆழத்தில் நீங்கள் தத்தளிச்சிருந்தாலும், அவர் உயரத்தில் இருந்தாலும்
தனது கையை நீட்டி, ஆமே யார் உங்களுக்கு காப்பாற்ற முன் வராமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து உங்கள் தத்தளிப்பு. இங்கே யோசிச்சு பாருங்கள், கடலில் அந்த கடலில் கண்ணு கட்டின தூரத்தில் யாருமே இல்லை, இந்த யோனா தத்தளிச்சதை கத்தர் பார்த்தாரு. ப்ரைஸ் தி லார்ட். ஸோ உங்களை யார் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், அல்லது யார் உங்களை அறியாமல் இருக்கலாம், உங்கள் தத்தளிப்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், யாரும் உதவிக்கரம் நீட்டாமல் இருக்கலாம், ஆனால் இந்த சங்கீதம் 18:16 வசனத்தின்படி, உயரத்தில் இருந்தாலும் கர்த்தர் தன்னுடைய கையை நீட்டி உங்களை பிடித்து இந்த ஜல பிரவாகத்தில், இந்த வெள்ளத்தில், இந்த நீரோட்டத்தில், இந்த ஆழியில், இந்த சுழல்ல இருந்து இந்த தூக்கி உங்களை விடுகிறாராம். ஆமென். ஸோ சீக்கிரம் தத்தளிப்பின் பாத்திரங்களை விட்டு நீங்க போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேசியா மினிஸ்ட்ரீஸ் என்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தியை பல பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல் பல பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இதை கேட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க. இதை பல பேருக்கு ஷேர் பண்ணுறதுனால நீங்கள் இது கூட ஒரு ஊழியத்தை செய்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. காட் பிளெஸ் யூ.